என்னை வந்து ராஜான்னெல்லாம் கூப்பிட மாட்டார். ராசா நல்லா இருக்கேப்பா, உள்ளுக்கு வரலாமா? நான் பிரசாத் ஸ்டுடியோ உள்ளே வரலாமா? அண்ணா உள்ளே வந்துக்கிட்டு, அண்ணா உள்ளே வந்திருக்காரு, நான் உள்ளே கம்போசிங்கில் இருந்தேன், ரூம்லேருந்து வெளியே வரேன், அண்ணா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பதறி அடிச்சுட்டு நான் வெளியே வரேன். வரும்பொழுதே வந்து, எப்பா ராசா நான் உள்ளே வரலாமா? எனக்கு கண்ணீர் வருது. என்ன அப்படி இப்போ என்ன வார்த்தை கேட்குறாரு அவர்? என்னன்னா, இதுக்கெல்லாம் காத்திருக்கேன், இங்கே எவ்வளோ தவம் கிடந்திருக்கணும் உங்களையெல்லாம் இங்கே வந்து வர்றதுக்கு. என்னை பற்றி நிறையா, உன்னை பற்றி நிறையா சொல்கிறாங்கப்பா. அண்ணா சொல்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்களுமாண்ணா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. ஒரு தடவை வந்து அவர் இப்போது மருது மோகன் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணி வந்து அவருடைய ஜென்ம சாபல்யமாயிடுச்சு. அவருடைய ஜென்மம் சாபல்யமாயிடுச்சு. நான் புக்கை ஒரு வாரத்தை கூட நான் படிக்கலை. ஆனால் படித்தவர்கள் சொன்ன அபிப்பிராயங்களை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது, அன்று இன்று அவர் பேசிய இந்த பேச்சை கேட்ட பொழுது இவர் மேலே இருந்த மதிப்பு வந்து எனக்கு மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது. இவரை வைத்து என்னுடைய ஆசையை இங்கே சொல்லுகிறேன். ஒரு நாள் முழுக்க சிவாஜியை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி உட்கார்ந்து அனைவரும் தமிழ்நாடு முழுக்க ரசிகர்களை வரவழைத்து அதை கேட்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அண்ணன் வந்து நடிப்பதற்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டப்பிங் பேசினார்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு படம், அந்த படத்தினுடைய பேர் என்ன? நிரபராதி. அந்த நிரபராதிங்கிற படம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அண்ணனுடைய குரலை கேட்டு அடடா வித்தியாசமான குரலை இருக்கிறதே என்று சொன்னேன். இப்போ இருந்தது. அண்ணா வந்து என்ன வந்து ஒரு தடவை வந்து அண்ணா வந்து அந்த டைமிங்கில் வந்து அவரை மாதிரி வந்து கால, அதாவது மியூசிக்கில் வந்து கால பிரமாணம்னு சொல்லுவாங்க, இவர் வந்து நேரம் தவறாமை அப்படின்னு சொல்கிறது. அவர் அவர்கிட்டருந்து எல்லாருமே கற்றுக்கிற வேண்டியது. நானும் வந்து நேரம் தவறதில்லை. அப்போ ஒரு நாள் வந்து இவர் பிரசாத் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் தியேட்டரில் நான் வந்து 7:00 கரெக்டாக என்னுடைய வண்டி அங்கே போயிருக்கு நிற்கும். அன்றைக்கி வந்து ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு, என் வண்டி போய் நிற்கிது. அண்ணா சிகரெட் பிடிச்சிட்டு வெளியில் நிற்கிறாரு. டப்பிங் பேச வந்திருக்கிறார் பக்கத்து தியேட்டரில். வந்து நான் காரை திறந்து இறங்குறேன், ராசா அப்படின்னாரு. அண்ணே அப்படின்னு, நீம்மாப்பா லேட்டு அப்படின்னாரு. நீங்கள் என்னண்ணா 25 வருஷம் முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்ன வந்து லேட்டுங்கிறீங்க? நானா லேட்டு? நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க அப்படி. 25 வருஷம் அவரும் முன்னாடி வந்துட்டாருங்க. அவர் கூட நான் எப்படி, நான் லேட்டு இல்லை, நான் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆ அப்படின்னாரு. அப்புறம் ரெக்கார்டிங்கிலாம் வந்து உள்ளே உட்காந்துட்டு பல நிறைய அவருடைய நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார், அது கேட்டுகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவரோடு அவர் இருந்து உறவாடுவதற்கும் அவரோடு இருந்து பக்கத்தில் நெருங்கி உட்காந்து பேசுவதற்கும். ஏன்னா தெரியலே தான் நாங்கள் பார்த்து பார்த்து ரசித்த அவர் எங்கள் கூட வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறார் என்றால் அது பொம்மை தானே, அவர் நடித்ததனுடைய பிம்பம் தானே அங்கே நாங்கள் பார்த்தது. இங்கே உண்மையாகவே அவரே உட்காந்து உயிரோடு ஆத்மாவோடு உறவோடு உடலோடு இரத்தத்தோடு கலந்து அவர் வந்து பேசுகிறார் என்றால் அதை விட கொடுப்பினை யாருக்கு வேண்டும்? ஒருதற்கும் தேவையில்லை. இப்போ பாக்யராஜ் சொல்கிறப்ப சொன்னார், யார் அந்த நிலவு என்ற படத்தில் வந்து பாட்டில் வந்து ஒரு சிகரெட்டு பிடிக்கிற ஸ்டைல்னு, அந்த படத்தில் அந்த பாடலில் அவர் ஒரு தடவை கூட அவர் ஸ்மோக் பண்ணலை. ஒரு தடவை கூட ஸ்மோக் பண்ணவே கிடையாதுங்க. எப்படி சாங் ஆரம்பமாகுது, யார் அந்த நிலவுன்னு ஃபுல் சிகரெட் இருக்குது, அடுத்து வேறு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஷார்ட் போவாங்க இல்லையா, அது கடையில் அந்த டைமிங்கு, இந்த டைமிங்கை வந்து கண்டினியூட்டி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துருக்க முடியாது, அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துருக்க முடியாது. எவ்வளவு எவ்வளவு நுணுக்கமான வேலைகள் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே யார் இவர் கண்டினியூட்டியும் சொல்லி கேட்கல, டே இவராக சிகரெட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வருவார், பாடு முடிய முடிய குறைச்சிக்கிட்டே வந்திருக்காரு ஷார்ட்டில். நீங்கள் இன்றைக்கி இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து எப்படியாவது பார்த்து பாட்டு மறுபடியும் பாருங்கள், அந்த சிகரெட்டு குறைச்சிக்கிட்டே போகும், பாட்டு முடிகிற நேரத்தில் எத்தனோண்டா இருக்கும். ஆனால் ஒரு முறை கூட அவர் வந்து ஸ்மோக் பண்ணுற ஷார்ட்டு வரவே இல்லை படத்தில். இது ஒரு டைரக்டர் சொல்லியிருக்க முடியுமா? டைரக்டர் சொல்லி இந்த மாதிரி வேணுங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த சிகரெட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடு, இப்படியே அப்படியே சொல்லியிருப்பாங்க. இவரே மெயின்டைன் பண்ணி, இவரே கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணி அப்படி
நடந்து ஒரு தடவை கூட ஒரு ஷாட்டில் கூட ஒரு சிகரெட் பா ஒரு ஸ்மோக் கூட பண்ணவே கிடையாது. இது இவ்வளவு இவ்வளவு நுணுக்கமாக ஒரு ஒரு விஷயத்தை, இது எவ்வளோ பெரிய டெக்னிக்கு, இதை வந்து அவர் கண்டினியூட்டியை வந்து அவரே கண்டினியூட்டி பார்க்க வேண்டிய டைரக்டர் செய்ய வேண்டிய வேலையை அவரே செய்து கொண்டு அவர் அந்த பாடலுக்கு அவ்வளவு தூரம் உழைத்து மெருகேற்றி இருக்கிறார் என்பது தான் அவருடைய அர்த்தம். இப்போ நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னுடைய நான் இசையமைத்த பாட்டில் அண்ணன் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு நாகூர் பேட்டையில் என்னோட நம்மளோட பேட்டை நாகூர் தர்கா நாகூர் பக்கத்தில் நம்மளுடைய பேட்டை ராவுத்தருணிக்காவில் நமக்கு நல்ல வேட்டைன்னு சொல்லி இவர் மாறு வேஷத்தில் போய் அந்த இடத்துல பாடுறாரு போல் இருக்கு. அது சிச்சுவேஷனாக இருந்திருக்கணும், எனக்கு மறந்து போச்சு அந்த படம் ஒர்க் பண்ணதில் வெள்ளை ரோஜாவில். அதில் அதில் அந்த இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு இப்போ ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி பாடுறாரு. பாடும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு இப்போ கூட பாருங்கள், இன்னும் ரெண்டு மூணு நாள் போயிட்டுருக்கு, யூடியூப்பில் போயிட்டுருக்கு. இந்த உதட்டில் இந்த ஓரத்தில் ஒரு பேட்டர்ன் ஆஃப் டைப் ஆஃப் இதில் வாயை வச்சுக்கிட்டு அப்படியே வாயை செஞ்சு பாடுவார். அது வந்து அதிலிருந்து நான் யூகிச்சது என்னென்னா, அந்த கல்யாணத்தில் இவர் அட்டன் பண்ணுறாரு, மாறு வேஷத்தில் அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக, ஒரிஜினல் கேரக்டராகவே ஆகணும் என்பதற்காக அந்த வாயை வந்து யாரோ எங்கள் ரெக்கார்டிங்கில் வந்து மலேசியா வாசுதேவன் பாடுறதை பார்த்துருப்பார் போல் இருக்கு. அவர் அந்த உதட்ட ஒரு மாதிரி வச்சுட்டு பாடுவார் நம்மளோட பேட்ட. அது வந்து அது நடிப்பு இல்லைங்க, அதுவாகவே மாறிடுறது, அவ்வளோதான், நடிப்பே கிடையாது. அவர் எவ்வளவு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாபெரும் நடிகர்கள் மாரலன் பிராண்டோவை பற்றி சொன்னார் இல்லையா, நீ என்ன மாதிரி நடிச்சிடலாம், நான் உங்கள மாதிரி நடிக்க முடியாதுன்னு மாரலன் பிராண்டோ சொல்கிறான்னா வந்து அதை விட பெரிய பெரிய சர்டிஃபிகேட், அதுதான் சர்டிஃபிகேட்டு. அதை விட என்னென்னா, அண்ணா வந்து எங்களோட வந்து அவர் உறவாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர் எனக்கு இந்த தேவர மகன் படத்துக்கு வந்து அண்ணா நீங்கள் வந்து ஒரு டயலாக் இவருடைய வாய்ஸை வந்து என்னுடைய பாட்டில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற்றி பாடடி கண்ணேன்னு ஒரு பாட்டு வரும், கண்ணா பாடுடா அந்த பாட்டு பாடு, இந்த பாட்டு இந்த டைலாக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படி கூப்பிட்டுருக்கோம். அப்போது கூப்பிடும் பொழுது கூப்பிட்டு எல்லாம் பாடலாம் எடுத்துகிட்டு இவர் அண்ணனோட படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லிட்டு ராம்குமார் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அப்புறம் நம்ம அவர் பேர் கூட நமக்கு ரெகுலராக எடுப்படுற ஆனாருண்ணா, ஆனாருண்ணா அவர் எடுத்தார் இந்த ஃபோட்டோ. எனக்கு வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கிற அந்த நேரத்தில் ஒரு நிமிடத்தில் என்ன கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டார். முத்தம் கொடுக்கறது அப்படி ஷாட்டு அப்படி இருக்குது, ஸ்டில் அப்படி இருக்குது. வாலி சார் பார்த்துட்டு ஏன் பத்மினி கூட அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டார் போல் இருக்கு அவர் அப்படின்னு ஒரு ஜோக் அடித்தார். என்னன்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் அவர் எவ்வளோ பிரியமாக கொடுக்குறாரு அதை ரொம்ப கொச்சப்படுத்திட்டீங்களே நீங்கள் வந்து என்ன எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு பாருங்கள் அதில் பாருங்கள், நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்குற முத்தத்துக்கும் இதுக்கும் இந்த எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த மாதிரி சொன்னேன். அண்ணன் வந்து அன்பிலீவபிள், அதாவது வந்து இப்போ சாதனை படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து என்னை வச்சு ஏஎஸ் பிரகாசம் வந்து ஷூட் பண்ணுறாரு. அண்ணா மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு என்னுடைய ரூம்லேயே வந்து கம்போசிங் ரூம்லேயே வந்து அந்த சீன் எடுக்கணும்னு டைரக்டர் பிரியப்பட்டதுனால அங்கேயே வந்துடுறாரு. வந்துட்டு எப்படினா நீங்கள் அவங்க அவருக்கு சீட்டு போட்டுட்டு இன்றைக்கி உங்க கூட நான் நடிக்கிறேன்னா, இல்லை இப்போ என் கூட நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே என்னென்னா இப்படி கேட்குறீங்க, ஏன் கூட தானே நீங்கள் நடிக்கிறீங்க, ஏன்னா இளையராஜாவாக தான் நான் இருக்கேன், நான் வந்து இன்னொரு பாத்திரமாக மாறலை, ஏன் கூட தான் நீங்கள் நடிக்கிறீங்க, ஆ அப்படியா, வா வா கேமரா ஆனாட்ட அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அந்த படத்தில் வந்து சாதனையில் வந்து பிரபுவுக்காக நாங்கள் ஒரு சாங் போட பிரபு பாடுற மாதிரி அவர் அந்த அதிலே எப்பா ராஜரிஷி உன்ன மாதிரி இல்லை, என் பையனும் உன்ன மாதிரி தான், அவனுக்காக நீ பாட்டு போடுற, இந்த பாட்டை கேட்டால் அவனுக்கு வந்து காதல் உணர்வு வரணும், அந்த மாதிரியான பாட்டாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார். அதில் அந்த பாடல் சாதனையில் அந்த ஒரு சீன் வந்து எனக்கு லைஃப் டைமில் வந்து அவர் கூட நானும் அவர் நடித்த அந்த சீனில் நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து எனக்கு இருக்கிறதை
எனக்கு ஒரு வாழ்நாளில் கிடச்ச பெரிய இதாக நினைக்கிறேன். அண்ணா வந்து ரொம்பவும் ரொம்ப என் மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பார். அப்பா ராசா 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 ராசான்னு கூப்பிட்டாலும் என்னடா நல்லா தான் போட்டிருக்க, மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்புன்னு அந்த பாட்டெலாம் நல்லா போட்டிருக்கடா நீ அப்படின்னா, அப்படியாண்ணா அப்படின்னா, இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் இல்லைடா, அது அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நீ போடணும். அது சும்மா கொண்டு போய் பாரதி ராஜாவுக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டுட்டீங்கன்னா அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்டா அப்படின்னு சொன்னேன். அது இப்போ பாரதி ராஜாட்டே நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு முறை வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, இதுவரை வெளியிலேயே யாருக்கும் தெரியாத ஒரு நிகழ்ச்சி, அண்ணனுக்கு கலை உலகம் மரியாதை செய்ய வேண்டும் என்று கலை உலகத்தை சேர்ந்தவர்கள் எஸ்பி முத்துராமன் டைரக்டர் முத்துராமன் வந்து வசூல் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் பணம் வசூல் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து மரியாதை செய்யணும் என்கிற நோக்கத்தில் எங்கிட்ட வந்தார். என்னிடம் வரும்பொழுது அவங்க ரஜினி சார் இவ்வளவு கொடுத்துருக்காரு, கமல் சார் இவ்வளவு கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ரொம்ப சரியாக போகும் அப்படின்னு எங்கிட்ட நிதிக்காக வந்தார். நீங்கள் எவ்வளவு தொகையை வந்து எய்ம் பண்ணி இந்த வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டால் வந்து அவர் ஒரு தொகை சொன்னார், இப்போ இந்த தொகையை வச்சாச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற காரியத்தை முடிச்சிடலாம். அதாவது வந்து சிவாஜி சிலையை குதிரையில் இருக்கிற மாதிரி ஒரு சிவாஜி சிலையை செய்து வெள்ளியிலே செய்து அதை அவருக்கு பரிசளிக்க வேண்டும் என்று கலை உலகத்தினர் எல்லோரும் சேர்ந்து நம்ம செய்கிறோம் என்று அவர் ஒன்று சொன்னார். நடிகர்கள் எல்லோரும், அதாவது ஒரு அரிசியில் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் அவனவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதைப் போல நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ நீங்கள் சாப்பிடுகிற ஒவ்வொரு அரிசியிலையும் சிவாஜி கணேசன் அவர்கள் பெயர் தான் இருக்கிறதே தவிர இன்னும் உங்களுடைய பெயர் இல்லவே இல்லை என்று நினைத்து கொள்ளுங்கள். அதே போல் அண்ணனுக்கு வந்து கொடுக்குற பரிசில் வேறு எவனுடைய பெயரும் அங்கே வரக்கூடாது. அந்த பணம் முழுவதையும் நானே கொடுத்து விடுகிறேன் என்று நானே கொடுத்து விட்டேன். நானே கொடுத்து விட்டேன் என்பதை இங்கே என்னை பற்றி தம்பட்டம் அடித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை. இது அண்ணனுக்கு தெரியும், கமல் அம்மாவுக்கு தெரியும். அண்ணன் வந்து அந்த சிலையை வாங்கி கொண்டு கமல் அம்மாவிடம் சொன்னது, நாம் யாரை மறந்தாலும் மறந்து விடலாம், அதெல்லாம் பரவாயில்லை, ஆனால் இளையராஜாவை மட்டும் மறக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் அல்லவா. அந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமானது. வேறு ஒருவருடைய பெயரும் அங்கே இருக்கக்கூடாது என்பது, அவ்வளவு தூரம் அவரை நான் நேசிக்கக்கூடியவன் என்பதை சொல்வதற்காகத்தான் இதை சொன்னேன் தவிர, நான் காசு கொடுத்தேன் அவருக்கு சிவாஜிக்கே நான் தான் பரிசு கொடுத்தேன் என்று தம்பட்டம் அடித்து கொள்ள வேண்டும் என்று இதை நான் சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சி, இந்த விஷயம் வெளியில் இதுவரை யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை இந்த உலகம் செய்யவில்லை, சினிமா உலகம் செய்யவில்லை, இந்த அரசுகளும் செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை. ஆனால் தனிப்பட்ட ஒருவன் செய்துவிட்டான் என்றால் அது இளையராஜா ஒருவன் தான். நன்றி, வணக்கம்.